இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேக். இதை பஸ்பூசா கேக்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 40 மினிட்ஸில் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஓவன் தேவையில்லை. இந்த 40 நிமிஷத்தில் இந்த ரவா கேக் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக கத்தி போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நான் எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டால் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ரவா கேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கேக் பண்ணுறக்கு நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு மணல் இல்லைன்னா தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இந்த குக்கர் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். லோ ஹீட்லேயும் இல்லாமல் ஹை ஹீட்லேயும் இல்லாமல் மீடியமாகவே வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரே கப்பில் தான் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இது 1 கப் அளவு மைதா மாவு, 1 கப் வெள்ளை ரவை, 1 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லாம் அந்த சர்க்கரையோட மிக்ஸ் ஆகணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பால் சேர்த்துக்கலாம். பால் 1/2 கப், தயிர் 1 கப். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்டட் பட்டர் ப்ளஸ் ஆயில் சேர்த்து 1/2 கப். இப்போது இந்த தயிர் பால் எல்லாமே நல்லா இந்த ரவை மைதா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இதை நம்ம ஒரு கேக் ட்ரேயில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு கேக் ட்ரேயில் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மைதா நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா எந்த பபுள்ஸும் ஏர் பபுள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா 1-2 தடவை செட்டில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. மணல் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கோங்க. இதில் எந்த ஒரு ரப்பரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ரப்பர் வெந்து உங்களுக்கு பயங்கரமான ஸ்மெல் வரும், கேக் சீக்கிரம் ஆகாது. சில்வர் மட்டும் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு குக்கர் மூடியில் வாசர் போடாதீங்க, விசிலும் போட வேண்டாம். இப்போது இதை மூடி வச்சு 30-40 நிமிஷம் விட்டு நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டதுக்கப்புறமா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. இதை ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சைடு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்பில் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும், வெயிட் பண்ணலாம். சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு தூசும் இல்லாமல் நமக்கு நல்ல சுகர் சிரப் கிடைக்கும். நம்ம கேக் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் ஒரு நைஃப் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இதை நான் ஒரு 30 மினிட்ஸ்லேயே பார்த்தேன், வேகலை. 40 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. இது ரவா கேக்குங்கிறதுனால நம்ம ஊத்துற சுகர் சிரப் சீக்கிரமாக உறிஞ்சிரும். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டா பாதாம் இல்லை முந்திரி எது வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு லாக் ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. 40 மினிட்ஸில் சூப்பரான ரவா கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த எசன்ஸும் இல்லாமல் எக்லெஸ் ரவா கேக் நான் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை 2 அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு அபி சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.